டைமனை பார்த்தீங்கன்னா இப்போ 11:10 இந்த நேரத்தில் தான் நான் உங்களுக்காக ஒரு அழகான ஏர்க்ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சு காட்டியிருக்கிறேன். இல்லை, செஞ்சு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதை தான் ஒரு சின்ன வீடியோவாக போடுவோமேன்ட்டு உங்களுக்காக அதை வீடியோவாக எடுத்திருக்கேன். பாருங்களேன், இது நார்மல் நம்ம சாப்பாடு ரைஸ் தான். முதல்ல அடுப்பு வச்சுட்டு அது வழக்கம் போல் பண்ணுறது தான், அதெல்லாம் பார்த்து முடிச்சுருங்க. இது என்ன நடந்ததுன்னா, வீடியோ எடுக்க முன்னாடி அடுப்பு பற்றிக்காமையே என்ன பண்ணிட்டேன்னா, கேஸை ஓப்பன் பண்ணாமல் அடுப்பு பற்றிச்சு பார்த்தேன். அதனால தான் அது லேட் ஆகிடுச்சு. மறுபடியும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுத்து பார்த்துடுங்க, ஆன் பண்ணிவிட்டு. எல்லாம் நடக்கிறது தானே. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டேன். ஏன்னா இதில் கொஞ்சம் எக்ரைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து சட்டியில் வந்து அந்த சோறுலாம் ஒட்டாது. நம்ம வந்து சாப்பாடு ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சோறு அதிகமாக ஒட்டும், அதனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கணும். இப்போ பார்க்கலாமா, முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தின்னும் ஆசையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துடுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, தனியாக முதல் முதல்ல செஞ்சு பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம் தெரியுமா? எதுவுமே சமையல் பக்கத்தில் போய் ஆர்வம் இல்லாமல் அதை பார்க்குறதும் செய்கிறது கிடையாது. நம்மளாம் முத முத அனுபவப்பட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் தெரியும். அந்த வெங்காயத்தை உரிக்கணும், அதுக்கப்புறம் அதை நறுக்கணும், அதுக்கப்புறம் அந்த மிளகாவை இது பண்ணணும். அது ஏகப்பட்ட வேலை, நேரம் அதிகமாகுதுங்க. எப்படி தான் சமையல்லாம் பண்ணுறாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் முதல் அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதுதான் நம்முடைய முதல் அனுபவம். பாருங்கள், முட்டையை கலக்கி ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் அப்படியே எடுத்து நல்லா கலக்கிக்கணும், அந்த மஞ்சள் தூள் கலங்கிற மாதிரி. இப்போ அடுப்பில் பற்றிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பிளேட்டில் இருக்கிற வெங்காயத்தெலாம் எடுத்து போடுறதுக்கு ரெடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அவங்க பக்கத்தில் வந்து தெரியும், எங்கள் கை பக்கத்தில் இருப்பீங்களா. அந்த முட்டத்தோடு கூட தட்டில் தூக்கி போட்டிருக்கேன். அதனால் அதை நினச்சி தப்பாக நினச்சிடாதீங்க. இப்போ எடுத்து நீக்கிடுவாங்க கொஞ்சம் கழிச்சு. இப்போது அடுப்பில் எண்ணெயை ஊற்றி காஞ்சிட்ருக்கு. இப்போது கடுகு போட்டாச்சு. நம்ம அடுத்து வந்து பிளேட்டில் இருந்து கொஞ்சம் அந்த வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்காங்களா, அப்படி எடுத்து ரெண்டையும் ஒட்டுக்கவில் போட போகிறேன். போட்டு நல்லா, எப்போ மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது தான், சமையல் செய்கிறவங்களுக்கு தெரியாது தானே. அதை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அப்புறம் போடுறேன். முதல் முறைங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. வீடியோ வீடியோ எடுக்கிறது ஸ்டாண்டு கிடையாது, ஒரு பக்கம் அட்டையில் சொல்லி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இம்போட்டு பாருங்கள், நல்லா ஓட்டு வதக்க போகிறேன். ஏன்னா கடையில் எத்தனை நாள் தான் எக்ரைஸ் ஆகி சாப்பிட்றது. நம்மளும் செஞ்சு பார்ப்போமே ஆசையோடு ஆர்வத்தோடு, ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக. இன்றைக்கி சனிக்கிழமைக்குறனால ரெடியாக நைட்டு ஃப்ரீ, செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டைம். நைட்டும் 11 மணி ஆகிடுச்சு. சரி, அவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் குயிக்காக சாப்பிட்டு தூங்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் என்ன பார்த்தீங்களா, 11 மணிக்கு அப்புறம் அதை நான் ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது எப்படியும் நான் சாப்பிட்றதுங்கிறே 1/2 மணி நேரம் ஆக்குவேன். கிட்டத்தட்ட 12 மணி எப்படியும் ஆகிரும். நான் சாப்பிட்டு முடிக்க முடிச்சில், இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடிச்சில எத்தனை மணி ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. சரி பாருங்கள், இந்த அடுத்து போகிறேங்க. இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போடுறேன். அந்த இதுக்கு நல்லா உரப்பு காரத்துக்காகவும் அந்த மஞ்சள் தன்மை வர்றதுக்காகவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்க வேண்டிதான். பார்த்தீங்கன்னா கையில் எல்லோரும் கரண்டி வச்சு வதக்குவாங்க. நான் பார்த்தீங்கன்னா காய்கறி நறுக்கிற கத்தியை வச்சே வதக்குறேன். யாராட்டும் டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்களா?
செய்கிறேன் பார்த்தீங்களா. எல்லாம் இதுதான் ஆர்வக்கோளாக இருந்தது. இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கலக்கி வச்சிருந்த முட்டையை அப்படியே உள்ளத்துக்கு ஊற்ற போகிறேன். ஸோ முட்டையை நம்ம எத்தனை நாள் ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருப்போம், நம்ம கைப்பக்கமாக உடச்சி இந்த கேமரா மூலமாக ஊற்ற மூச்சில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு லுக்கே தனிங்களை ரெடியாக ஊற்றியாச்சு. இப்போது அதை உடனே கிண்டிடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி கிண்டணும். உடனே கிண்டோம்னா அந்த முட்டை வந்து சைடு கொஞ்சம் பிடிக்கணும், பிடிச்சதுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா உடனே கிண்டிட்டிங்கன்னா ஒரு பிடிக்காது, ஒரு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ கேமரா கையில் தூக்க போகிறேன், கொஞ்சம் சேக் ஆகும் பார்த்துடுங்க. முட்டையை நம்மள சூம் காமிக்கிறதுக்காக இப்போ கேமரா கையில் தூக்குவேன். இந்தா தூக்கிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக பார்க்குறக்கெல்லாம் எல்லோ கலரில் அருமையாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் தோணுதா இல்லையா. எடுத்து இப்போ பாருங்கள் கிண்டிகிட்ருக்கேன் கேமரா லைட் ஆன் பண்ணி. இவ்வளோ நேரம் லைட் இல்லாமல் வந்திருக்கும் வீடியோட ஆரம்பத்தில் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் லைட்டு ஆன் பண்ணேன், என்னோட இருட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா லைட் ஆன் பண்ணாமையே வீடியோ எடுத்துகிட்டு இருந்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து கிண்ட ஆரம்பிக்கலாம். சைடு கொஞ்சம் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, இப்போ முட்டையை கிளறி விடலாம். கத்தியை வச்சு தான் கிளற போகிறேன், கரண்டியை வச்சு இல்லை. நல்லா முட்டை அப்படி ஜம்முன் இருக்கு, வெங்காயம் அந்த மிளகாலாம் இது மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா கிண்டிகிட்ருக்கேன்னா கொஞ்சம் கிண்டிகிட்ருப்பேன், கொஞ்சம் டைமிங் ஆகும். அந்த முட்டை நல்லா இந்த உதிரி மாதிரி வர்ற மாதிரி கிண்டிட்டு வர்றது, அந்த ஊரில் உதிரி மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா. அடுப்பை வந்து ஸ்லிம்லேயே வச்சுக்கலாம், நம்ம வந்து வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சி போயிடும். இப்போ எக் ரைஸ் கிண்ட முச்சில் வந்து ரைஸ் இருக்காது, எக்லாம் ஒட்டி சுருண்டு ஓடிவிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பதமாக அந்த லைட்டாக கிண்டிட்டு வரைச்சி இந்த இரு அந்த எண்ணெய் பதத்தோடு இருக்க முச்சில் நம்ம வச்சுருக்கிற ரைஸை அப்படி உள்ளத்துக்கு கொட்டிட வேண்டிதான். இந்த போட்டுட்டேன், போடுறத காமிக்க முடியல, என்ன ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டதுனால காமிக்க முடியல. இப்போ எடுத்து போட்டுட்டு கிண்ட ஆரம்பிச்சுட்டு, இது என்ன ஒரு ட்விஸ்ட்னா எல்லோரும் அந்த எக் போட்டுட்டு அப்போவே இது போட்டுருவாங்க உப்பு. நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், என்ன ஒன்று போடலையே கிண்டிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணும்போதுதான், அடாடா உப்பு போடலையே, சாப்பாடு சாப்பிட்றதுக்கே முடியாது அப்படிங்கிற யோசிக்க முடியல. தான் டக்குன்னு போய் அந்த உப்பு டப்பா தூக்கிட்டு இருந்தது. அதிலேருந்து எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவையோ உப்பு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி, நான் எப்பவும் சாப்பிடுவேங்க அளவாக தான் சாப்பிடுவேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு சாப்பாடு ரெண்டு கரண்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன். அது பாருங்கள், இந்த டைமில் தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், ரொம்ப கிளார் அடிக்குது. அந்த லைட் ஆன் பண்ணோன்னா அசிங்கமாக இருக்குது சொல்லி ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்காக இப்போ பாருங்கள் நம்ம சாப்பாடு எப்படி ஓவர பக்கத்தில் கையை கொண்டு போய் கேமரா கொண்டு முடிச்சுட்டு கேமராவை பற்றியே கிண்டிகிட்டு இருந்தேன்னா டப்புன்னு கிண்டுற கை வந்து சட்டியோட விளிம்பில் போட்டுடுச்சு. ஒரே சுடு என்ன பொத்துருச்சுங்க, உங்களுக்கு தெரியாமல் மேட்ச் பண்ணுறதுக்காக டக்குன்னு கையை நோட்டி கேமரா ஆஃப் பண்ணி எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கை அந்த விரலில் பொத்துருச்சு. என்ன பண்ணுறது, இதாங்க நான் எடுத்துட்டு இந்த உப்பு போட போகிறேன் பார்த்துருங்க, அளவாக எடுத்து போட்டுறேன் இப்போ பார்த்தேன், போட்டுட்டு இப்போ நான் சாப்பிட்டுட்டு தான் அந்த வீடியோ உங்கள்கிட்ட பேசுகிறேன். சூப்பராக தான் இருந்தது, போட்டு போட்டு திண்டியாச்சு. என்னவோ முதல் நீங்கள் என்ன தான் செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்களோ பார்த்து நீங்களே சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தனி ஒரு அனுபவம் தாங்க. அந்த அனுபவம் வந்து என்றைக்குமே மறக்காது. நம்ம சின்ன வயசில் செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் முத முறையாக நம்ம வந்து நேச்சுரலாக செஞ்சு சாப்பிடணுச்சில் வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும். அது என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு அனுபவத்தை நான் இப்படி சேவ் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ மூலமாக. என்றைக்குமே இந்த வீடியோ பற்றி வந்து எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கோம், நான் பார்க்குற ஒவ்வொரு தருணமும் அதுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோருடைய மெமரிஸும் இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன மெமரிஸை சேவ் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன், நான் இப்போ சாப்பிட்டுட்டு தான் உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே டன், இது தாங்க நம்ம எக் ரைஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கேமராவில் அவ்வளோதான் தெரியும். ஓகே எல்லோரும் சாப்பிட்டு